வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உலக தமிழர்களின் தொலைக்காட்சி தீபத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிறிஸ்துஜா சந்திரலிங்கம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இருபதாவது திருத்தச் சட்டத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை, சட்டமாதிபர் அறிவிப்பு. அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு எதிராக பொதுஜன பெருமுனவினர் போர்க்கொடி. வடக்கின் ஆட்சியை விடுதலை புலிகளிடம் வழங்க தயாராக இருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, எரிக் சோல்ஹெய்ம் தெரிவிப்பு. கண்டியில் இன்று காலை மீண்டும் நில அதிர்வு, பொதுமக்கள் அச்சம். வாகன இறக்குமதி தடையால் நடுத்தரவுக்கு வரும் 2 லட்சம் பேரின் குடும்பங்கள் ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்ட வரைவை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். 19வது திருத்தச் சட்டத்தில் உள்ள சில பிரிவுகளை நீக்குவதற்காக புதிய அரசாங்கம் 20வது திருத்தச் சட்ட வரைவை தயாரித்துள்ளது. இந்த திருத்தச் சட்ட வரைவு சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்காக நேற்று நீதியமைச்சின் செயலாளரினால் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த திருத்தச் சட்ட வரைவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டிருந்த சட்டமா அதிபர் தமது ஆலோசனையை நீதியமைச்சின் செயலாளருக்கு இன்று அனுப்பி வைத்துள்ளார் என்று சட்டமா அதிபரின் இணைப்பாளர் நிஷார ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதன்படி 20வது திருத்தச் சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சட்டமா அதிபர் ஆலோசனை கூறியுள்ளார் என்றும் நிஷார ஜெயரத்ன கூறியுள்ளார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ரியட் அட்மிரல் சரத் வீரசேகரவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு எதிராக பொதுஜன பெருமுனவின் தலைவர் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். மாகாண சபைகளை வெள்ளை ஜானி என்று சரத் வீரசேகர விமர்சனம் செய்திருந்தார். மாகாண சபைகளின் செயற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த மீளாய்வு அறிக்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு மாகாண சபை முறையை தொடர்வதா அல்லது கைவிட்டு விடுவதா என்று முடிவு செய்யப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்து பொதுஜன பெருமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கருத்தை அமைச்சர் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். எனினும் அவர் அதற்கு மறுத்துள்ள நிலையில் அவர் மீது கட்சி தலைமை விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிளவுபடாத ஒரே நாட்டுக்குள் வடக்கின் ஆட்சி அதிகாரத்தை விடுதலை புலிகளிடம் வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தயாராகவே இருந்தார் என்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் விசேட சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு எரிக் சோல்ஹெய்ம் செவ்வியொன்றை வழங்கியுள்ளார். அந்த செவ்வியில் அவர் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் பேச்சுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் சந்திப்பு ஒன்றை நடத்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விருப்பம் வெளியிட்டார். பிரபாகரனுடன் உச்சி மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு விருப்பம் கொண்டுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ என்னிடம் தெரிவித்திருந்தார். பிளவுபடாத இலங்கைக்குள் விடுதலை புலிகள் வடக்கில் ஆட்சி செய்வதை அனுமதிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்னிடம் கூறினார். போரின் இறுதிக்கட்டத்தில் முள்ளி வாய்க்காலில் சிக்கியிருந்த பொதுமக்களை கப்பலில் வெளியேற்றுவதற்கு நோர்வே முன்வந்தது. அனைத்து பொதுமக்கள் மற்றும் விடுதலை புலிகளையும் பதிவு செய்து கப்பல் மூலம் தென்பகுதிக்கு அல்லது வேறு துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதற்கான திட்டத்தை முன்வைத்த போதும் பிரபாகரன் அதனை நிராகரித்து விட்டார் என்றும் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக சுகாதார வழிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று ராணுவ தளபதி லெப்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 48 மணித்தியாலங்களில் 80 புதிய தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்தே ராணுவ தளபதி இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். பெரும்பாலான பொதுமக்கள் கொரோனா வைரஸ் தொற்று பற்றிய அச்சத்தை அறியாதவர்கள் போல நடந்து கொள்கின்றார்கள். சிலர் தற்போதும் தொற்றுக்குள்ளானவர்கள் பல்வேறு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். வெளிநாட்டிலிருந்து திரும்பியவர்கள் மத்தியிலே தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருகிலுள்ள இந்தியாவில் தினமும் 953 பேர் உயிரிழக்கின்றார்கள். 76,000 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்படுகின்றது. ஆனாலும் இலங்கையில் இந்த தொற்று
சமூக பரவலாக மாறுவதிலிருந்து முற்றாகவே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தொற்று இன்னொருவருக்கு பரவுவதற்கோ சமூக தொற்றாக மாறுவதற்கோ காரணமாகிவிடக் கூடாது என்பதை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று காலை மீண்டும் சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டியிலுள்ள ஹரகம மற்றும் அனுரகம ஆகிய இடங்களில் இன்று சிறியளவிலான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. மகா கணதரவில் உள்ள மையத்தில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. வழமைக்கு மாறான ஒரு பெரிய சத்தம் கேட்டதாக கண்டியிலிருந்து பொதுமக்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளி தெரிவித்துள்ளார். இந்த நில அதிர்வுக்கான காரணங்களை கண்டறியும் நடவடிக்கையில் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் கடந்த சனிக்கிழமையும் கண்டியில் உள்ள திகன மற்றும் கரகம பகுதிகளில் சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டிருந்தது. எனினும் அது இயற்கையான நில அதிர்வு அல்ல என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அரசாங்கம் மோட்டார் வாகனங்களின் இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் இந்த தடையினால் பாதிக்கப்பட்டுள்ள வாகன விற்பனையாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இலங்கையில் மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்து விநியோகிக்கும் பிரதிநிதிகள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோட்டார் சைக்கிள் இறக்குமதிக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்குமாறு வலியுறுத்தியே அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மோட்டார் வாகனங்களின் இறக்குமதிக்கு அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாடு காரணமாக அந்த தொழிலுடன் தொடர்புடைய சுமார் 2 லட்சம் பேர் தமது தொழிலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் நாளை திருச்சேரி செயலாளருடன் பேச்சு நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. இறக்குமதியால் அந்நிய செலவாணி கையிருப்பு கரைந்து போவதால் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் மோட்டார் வாகனங்களின் இறக்குமதியை அரசாங்கம் தடை செய்துள்ளது. அதேவேளை ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு தேவையான மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இப்போதைக்கு தடையை நீக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தர அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களின் 35வது ஆண்டு நினைவு இன்று ஜாய்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற இந்த நிகழ்வில் மௌன அஞ்சலி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் நேற்றும் இன்று அதிகாலையும் பெய்த கடும் மழையினால் தாழ்வான நிலப்பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள சாந்திபுரம், ஜீவபுரம், ஜிம்ட்ரோன் நகர், எமில் நகர், எழுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களே வெள்ள நீரினால் மூழ்கியுள்ளன. இந்த கிராமங்கள் தாழ்வானதாக இருப்பதுடன் மழைநீர் வடிந்து செல்லக்கூடிய வகையில் வடிகால் அமைப்புகளும் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படவில்லை. இதனால் மழைநீர் வீடுகள் மற்றும் வளவுகளுக்குள் தேங்கியுள்ளது. மன்னார் நகரசபை மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக இதுகுறித்து கவனம் செலுத்துமாறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.